அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் டிவில மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. உலகத்தில் மனிதன் வந்து பிறப்புலேருந்து இறப்பு வரை தேவைப்படக்கூடிய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உறவுகள், இன்னொன்று பணம். எங்கே போனாலும் பணம் தான் முக்கியத்துவம். பணம் வந்து நிறைய இடங்களில் வந்து இல்லாததுனால நிறைய பேர் அடையாளமே தெரியாமல் போயிடுறாங்க. பணம் இருக்கிறதுனால சில பேர் வந்து அடையாளம் காணப்படுகிறார்கள். அதாவது 20 வருஷம் வந்து பிச்சைக்காரனாக இருக்கும்போது, ஒரு லேபராக இருக்கும்போது அவன் வந்து பர்த்டேவே கொண்டாடி இருக்க மாட்டான். திடீர்னு பணக்காரன் ஆகிட்டான் பார்த்தீங்களா, அவன் கட் அவுட் வைப்பான், வெடி வைப்பான், கேக்கு வெட்டுவான், கத்தி மாதிரியே கேக்கு வச்சு அதை வெட்டி அதை எல்லாரும் சாப்பிடுவாங்க. அது அந்த திடீர்னு இப்போ தான் பார்த்தா ஒரு பர்த்டே அப்படின்னு ஒரு கட் அவுட்லாம் வைப்பாங்க. பணம் வந்து ஒருத்தனை வந்து ஓகோன்னு கொண்டு போவோம், ஒரு சிலரை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடும். எங்கே போனாலும் பணம் தான். இப்போ நீங்கள் ஒரு அரசாங்கம் அது அலுவலகத்தில் போனாலும் ஃபஸ்ட்டு பணம் கொடுக்குறீங்களா, பணம் கொடுத்தா வேலை நடக்கும் அப்படின்றத முக்கியத்துவமாக வச்சுருப்பாங்க. பணம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். உறவுகள் வர்றதும் வராமல் போகிறதும் நீ வச்சுங்கிற பணத்தை வச்சு தான். நீ கொஞ்சம் வெயிட்டான ஆள் இருந்தால் கல்யாண பத்திரிகை வைக்கிறதுக்கு 120 கிலோமீட்டர் தாண்டி 300 கிலோமீட்டர் தாண்டி வந்து கல்யாண பத்திரிகை வச்சுட்டு போகிறவங்க இருக்கான். நீ வந்து டம்மி பீஸ் அப்படின்னா இதுவில் கூட சொல்ல மாட்டான், ஃபோன் பண்ணி கூட அம்மா பொண்ணு கல்யாணம் வந்துடாத அப்படின்னு சொல்லி வச்சுருவான். உறவுகள், இந்த பணம் யாருக்கிட்டெல்லாம் தங்கும், இந்த பணம் தங்கிறதுக்கு என்ன பண்ணணும், கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். நிறைய வீடுகளில் காலையில் எழுந்திரிச்ச உடனே பெருசும் கூட சொல்லலாம், ஏம்பா கையில் காசு எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு பெருசுங்க கூட சொல்லும். ஏன்னா இந்த காசு தான் முக்கியத்துவம். இந்த காசு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, வீட்டில் வந்து குளவி இருக்குது பார்த்தீங்களா, குளவி, குளவின்னு ஒரு பூச்சி இருக்குது. இந்த குளவி வந்து கூடு கட்டினா அந்த வீட்டில் பண வரவு அதிகரிக்கின்றாங்க. இது எத்தனை பேர் தெரியும், எத்தனை பேர் தெரியாதுன்னு தெரியாது. இது வந்து குளவி வந்து கூடு கட்டுச்சேன்னா அந்த கூட்டில் இருக்கக்கூடிய மண் வந்து யாருடைய கால் பாதமும் படாத இடத்துலருந்தான் மண் கொண்டு வந்து அந்த குளவி வந்து கூடு கட்டுமா. அந்த குளவி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த குட்டி பிறந்துடும். குட்டி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அது எல்லாமே அந்த கூட்டை விட்டு வேறு கூட்டுக்கு போயிடுமா. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கூட்டு இருக்கும் அது எங்கே இருக்குன்னா, கூடுமான வரையில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஓரங்களில் தான் அது வந்து குளவி கூடு கட்டும். அந்த கூடு கட்டினா அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண் தான் உங்களை பணக்காரனாகும். சொன்னால் நம்ப முடியுதா, இல்லை நம்ப முடியாமல் கூட போகலாம். இந்த மண்ணை என்ன பண்ணணும்னா, நீங்கள் கால் பாதம் யாருடைய பாதமும் படாத இடத்துல, யாருடைய கண்ணும் தெரியாத இடத்துல கொண்டு போய் அதை ஒரு இடத்துல வச்சிடணுமா. அந்த மண் வைக்க வைக்க உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்குமா. அதை ஒருவேளை உங்களுக்கு மண் நிறைய இருக்குது அப்படின்னா வீரோட கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலுக்கு கீழே தள்ளி விட்டுணுமா, யாருடைய பாதமும் அந்த இடத்துல படாதுன்றதுனால. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா. இன்னும் சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்ச ஆட்களாக இருந்தால் அந்த குளவியுடைய மண் கூடு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா இடித்து மண் மாதிரி ஆக்கி துணியில் கட்டி பீரோ இருக்கிற இடத்துல வைப்பாங்களாம். இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வகையான விஷயம். அடுத்து பணம் வேறு எந்த உயிரினத்தை மூலம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லி. ஒரு வீட்டில் பல்லி இருக்குது அப்படின்னா, பல்லி நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து பண வரவு அதிகரிக்கும் அப்படின்றாங்க. நிறைய பேருக்கு வந்து மூட நம்பிக்கை கூட இருக்கலாம். பல்லி சாஸ்திரம்னு இருக்குது. பல்லிக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் கோயில் இருக்குது. ஸ்ரீரங்கம் கோயிலில் பண்ணிங்கன்னா பல்லியுடைய அந்த உருவத்துக்கு இன்றைக்கும் வழிபாடுகள்லாம் செய்கிறாங்க. பல்லி வந்து கடவுளுடைய பிஆர்ஓ அப்படின்றாங்க, மக்கள் தொடர்பு அதிகாரி. நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அந்த பல்லி போய் இப்படி சொல்லுமா. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். பல்லி கத்தனா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டா. ஒரு வீட்டில் மரணம் தொடர்ந்து நடக்க போகுது அப்படின்னா, அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் காலையில் சாக போகிறாங்க அப்படின்னா அந்த பல்லியுடைய வாள் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்குமா. துடிக்கும் பொழுது அந்த உயிர் வந்து போகக்கூடிய ஒரு நிலவரத்தில் இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் வீட்டில் பல்லி இருந்தால் தயவுசெய்து துரத்தி விட்டுறாதீங்க. பள்ளியை துரத்தினா மகாலட்சுமியை துரத்தியதற்கு சமம். அதுக்கப்புறம் வீட்டில் பள்ளி இல்லை வள்ளி இல்லைன்னு நீங்கள் பாட்டுக்கு கூப்பாடு போட்டாலும் சாப்பாடு போட்டாலும் பள்ளி இல்லைன்னா பணமே வராது. பள்ளியில் வந்து அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானதான். நிறைய இடங்களில் பீரோவுக்கு பின்னாடி தான் பள்ளி இருக்கும்.
அதை பார்த்தாலே தெரியும். நீங்க வீடு க்ளீன் பண்ணும்போது திடீர்னு பல்லி இருக்கும். அது எந்த காரணத்துக்கும் துரத்த கூடாதுன்றாங்க. பீரோவுக்கு பின்னாடி பல்லி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பண வரவு அதிகரிக்கன்றாங்க. நீங்க எந்த காரணத்துக்கும் கண்ணாடி வச்ச பீரோவை பயன்படுத்துவதை கூடுமானவரை தவிர்த்தனமா. நிறைய பேர் வந்து கல்யாணத்துல கூட பார்த்தீங்கன்னா சீர்வரிசையில கண்ணாடி இருக்கிற பீரோ கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து பண வரவை அதிகரிக்காதான். ராஜாக்கள் காலத்திலேருந்தே என்ன சொல்றாங்கன்னா கட்ட பீரோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த கட்ட பீரோ தான் ராஜாக்கள் வச்சிருப்பாங்களாம். இந்த கட்ட பீரோவில் பணம் வைக்க வைக்க பணமுடைய வரவு அதிகரிக்கும் அப்படின்றாங்க. பணத்தை வந்து அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கட்ட பீரோவுக்கு உண்டான். கூடுமான வரை பீரோவில் கண்ணாடி இருக்கக்கூடாதுன்றாங்க. கண்ணாடி இருந்தால் அது வந்து பெட்ரூமில் நிறைய இடங்களில் சண்டைகள் ஏற்படுத்துமா. வீட்டு பீரோவில் கண்ணாடி இருந்தால் கணவன் மனைவி இரண்டு பேரும் அந்த உறவு வைத்துக் கொள்ளும்போது இந்த கண்ணாடியை பார்த்தாங்கன்னா சண்டையாக போய் முடியுமா. துஷ்ட துர்சக்திகள் வந்து ஈஸியாக வந்து அந்த இடத்துல நடமாட்டம் இருக்குமா. கூடுமான வரை கண்ணாடி இல்லாத பீரோ வைக்கிறது நல்லது. இதனால் இருக்கிற கண்ணாடி உடச்சிங்கன்னா உலகத்தில் உங்களை மாதிரி முட்டால் எவனுமே கிடையாது. பீரோ இனிமே வாங்கும்போதாவது ஒரு கட்டில் ஒரு மர பீரோ ஒன்று வாங்கி வைங்க. அது பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஓகே, அதாவது வீட்டில் பல்லி இருந்தால் துரத்தக்கூடாது. பல்லியை துரத்துனாங்கன்னா மகாலட்சுமியை துரத்தியதற்கு சமம்ன்றாங்க. அதனால் வந்து பல்லி இருந்தால் வீட்டில் அவ்வளோ நல்லது. பல்லியுடைய நடமாட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்றாங்க. இப்போ பல்லி மட்டும் சொல்லியாச்சு. எனக்கு தீராத கடன் இருக்குங்க, இது தீர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடன் தொகையை ஒரு பேப்பரில் எழுதி மஞ்ச துணியில் கட்டி உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் போயிட்டு, ஐயா அம்மா நான் தெரியாமல் கடன் வாங்கி என்னை மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், என்னை இந்த கடன்லேருந்து விடுபடு வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் சொல்லி சாமிகிட்ட குலதெய்வத்துக்கிட்ட வச்சு வேண்டிட்டு அந்த துணியை அங்கேயே போட்டு வந்தோம்மா. அதாவது எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடனுடைய அமௌண்ட்டை எழுதி சீட்டில் எழுதி இந்த பிரச்சனை தீர்ந்தன்னு சொல்லிட்டு போட்டு வந்துடலாமா. அப்படி இல்லை கடன் கொடுத்தவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னா, கடனை வந்து ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான்னா, ஆக்ரோஷமான தெய்வங்கள் இருக்கக்கூடிய காளி கோயில், வாராகி கோயில், பிரத்திங்கரா தேவி கோயில், குலதெய்வ கோயில், கருப்புசாமி கோயில், இந்த மாதிரி இடங்களில் முனீஸ்வரன் கோயில், இந்த மாதிரி இடங்களில் யார் சம்மந்தப்பட்டாலும் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானோ, பண வரவை கேட்டுக்கிட்டு தொந்தரவு பண்ணுறானோ, கடன் வாங்கணும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறானோ, அவனுடைய பேரை எழுதி காயின் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ரூபா காயின், ரெண்டு ரூபா காயின், அஞ்சு ரூபா காயின், அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு காயின் காயின் எவ்வளோ இருக்கோ அந்த காயினை எடுத்துக்கிட்டு ஒரு சுத்தி ஒன்று எடுத்து உடச்சி சம்மந்தப்பட்டவன் என்னை தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலது பொண்ணு இடது பக்கம் ஒன்று போட்டு வந்துட்டீங்கன்னா சம்மந்தப்பட்டவன் கடன் கொடுத்ததையே மறந்துடுவான், உங்களை கேட்கவே மாட்டான், தொந்தரவும் பண்ண மாட்டான். இது வந்து ஒரு வகையான ஒரு ஐதீகம். இன்றைக்கும் நிறைய இடங்களில் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடன் கொடுத்தவன் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு காசு வெட்டி போடுற பழக்கம் இன்றைக்கும் நிறைய இடங்களில் உண்டு. ஆக்ரோஷமான தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் காசு வெட்டி போட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட பேர் பண்ணோம். இப்போ என்னை முனுசாமி என்னை தொந்தரவு பண்ணுறான்னா, முனுசாமி இனிமேல் என்னை தொந்தரவே பண்ணக்கூடாது, பணமே கேட்கக்கூடாது அப்படின்னு காசு வெட்டி போட்டிங்கன்னா சம்மந்தப்பட்டவன் ஒன்று உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லை கைகாலெலாம் விளங்காமல் போயிடும், இன்னும் சில பேர் வந்து கேட்கவே மாட்டான், மறந்துடுவான், அவனுக்கு அந்த மைண்டே வராது. அது ஒரு ஒரு டைப். இன்னொன்று, ஏகப்பட்ட கடன்குது, ஊர் சுற்றி கடன் வாங்கிட்டீங்க, இந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரம் காலையில் கோழி அப்படி கூற டைமில் எந்திரிச்சு நேராக ஒரு ஆறு மணிக்கு, பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6 முடிகிற நேரத்தில் ஏதாவது ஒரு பொட்டி கடைக்கு போயிட்டு மளிகை கடைக்கு போயிட்டு கல் உப்பு 10 ரூபா கல் உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் எத்தனை மூளை இருக்கோ அத்தனை மூளையிலும் குளிக்காமல் வாங்கிட்டு வரணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லுகள் எதுவுமே தேயக்கூடாது. நேராக போயிட்டு காலைல 5 மணிக்கே சில மளிகை கடைலாம் தந்துடுவாங்க, அங்கே போயிட்டு கல் உப்பு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து
வீட்டில் எத்தனை மூளை இருக்கோ, இப்போ இந்த ரூமில் 4 மூளை, இந்த ஒவ்வொரு மூலையிலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே 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 இந்த மாதிரி 4 மூலையிலும் போடணும். பக்கத்து ரூமில் ஒரு 4 மூளை, அங்கேயும் 1, 2, 3, 4 4 மூளை. எத்தனை மூளை இருக்கோ அத்தனை மூலையிலையும் இந்த கல் உப்பை கொட்டிடணும். அந்த கல் உப்பில் கொஞ்சமாக மீந்து போயிடும். அந்த கல் உப்பை தண்ணியில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் போட்டுட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு, இறைவா கடன் வாங்கிட்டேன், இந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதற்குண்டான ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னா இறைவன் வந்து அதுக்குண்டான வழியை காட்டுவாரான். நீங்கள் இப்போ 4 கார்னரில் போட்டிங்கள உப்பு, அதை நீங்கள் ஒருவேளை செவ்வாய்க்கிழமை போட்டிருந்தா வெள்ளிக்கிழமை காலையில் அதே போல் எந்திரிச்சிட்டு ஒரு பெரிய கல் உப்பு மறுபடியும் போய் ஒரு பாக்கெட்டு கல் உப்பு வாங்கிட்டு வந்துட்டு வச்சுட்டு இங்கே கார்னரில் போட்டிங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு மூலையிலையும் அந்த கல் உப்பை மொட்டு மொத்தமாக கையிலே இருக்கணும். தோப்பட தொடபத்தில் பெருக்கக்கூடாது, கையிலே எடுத்துட்டு அதை கொண்டு வந்து நீர்நிலையில் எத்துமே கரைச்சிடணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் குளிக்கக்கூடிய பக்கெட்டில் எத்துமே போட்டு குளிச்சிடணும். மறுபடியும் அதே போல் இப்போ செவ்வாய்க்கிழமை பண்ணிங்க, வெள்ளிக்கிழமை வருது, வெள்ளிக்கிழமையும் அதே போல் 4 கார்னர்லேயும் வச்சுட்டு மீதியாகிறத தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு வரணும். இப்படி தொடர்ந்து நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். எப்பவுமே வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு இறைவன் மட்டும்தான் வழிகாட்டுவார். நீங்கள் மனிதர்கள்கிட்ட போய், ஜோசியாரங்கிட்ட போய், அருள்வாக்கு சொல்கிறவங்கிட்ட போய், மாந்திரி மன்றவங்கிட்ட போய் எனக்கு இந்த கடன் தீரணான்னா என்னென்னவோ சொல்லி அவங்க கையில் கொடுக்க வேண்டிய கடனும் சேர்த்து உங்களுக்கு மொத்த கடனாக வந்துடும். நான் சொன்னது எளிய பரிகாரம், செஞ்சு பாருங்கள், பயனடையுங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.